வணக்கம். தினமதி செய்திகள். திருவண்ணாமலையில் திருநங்கைகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மூன்று திருநங்கைகள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மற்றும் வேறு சில மாவட்டங்களில் இருந்து வந்த திருநங்கைகளுக்கும் திருவண்ணாமலையில் உள்ள திருநங்கைகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்து திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பசுமை வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கத்தினர் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று சென்னை சேலம் இடையே பசுமை வழிச்சாலை அமைப்பதினால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 122 கிலோமீட்டர் அளவிற்கு இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மாதம் 19 தேதி திருவண்ணாமலை மாவட்ட அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ் இதழ் வாசித்தலில் உலக சாதனை புரிந்தனர். அதற்கான சான்றிதழ்களை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி தலைமை தாங்கினார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். வேட்டவலம் ஸ்ரீ சிங்காரகுல மாரியம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் விழா நடைபெறுகின்றது. இத்திருவிழாவையொட்டி அலங்காரம் செய்யப்பட்டு பூகரகம், சக்திகரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி மாடவீதி உலா வந்தனர். திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் பல இடங்களில் திடீரென்று சாமியார்கள் தோன்றுவதும் அவர்கள் பின்னால் பக்தர்கள் சுற்றுவதும் வாடிக்கையாக நடைபெறுகிறது. இதில் பக்தர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி போலி சாமியார்கள் உருவாகிறார்கள். இன்று கிரிவலப் பாதையில் சிகரெட் சாமியார் என்ற பெயரில் பக்தர்களை ஏமாற்றிய இருவரை போலீசார் அந்த இடத்திலிருந்து விரட்டியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு நம் தினமதி நாளிதழை படியுங்கள். வணக்கம்.